குட் ஈவினிங் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் சோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ரெப்போ ரேட் பற்றி கேட்டிருந்தாங்க அதை பற்றி பேசிக்கா சில விஷயங்கள் மட்டும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன் இப்போ நாம இந்த ரெப்போ ரேட் பற்றின டீட்டெயில்ஸையும் இந்த ரெப்போ ரேட்டால என்னென்ன பாசிட்டிவ் என்னென்ன நெகட்டிவ் என்னென்ன செக்டர் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்க கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நிச்சயமா அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் ட்ரேட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம் வங்கிகள் பெரும் குறுகிய கால கடனுக்காக ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைக்கும் அப்படின்னு தொழில் துறையினர் எதிர்பார்த்தது போலவே வட்டி விகிதம் சதவிகிதம் குறைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் வீடு வாகன கடன்களுக்கான வட்டி விகிதம் குறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க ரிவர்ஸ் ரெப்போ வட்டி விகிதம் பாயிண்ட் டூ ஃபைவ் சதவிகிதம் குறைக்கப்பட்டு ஆறு சதவிகிதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கடந்த அஞ்சு வருஷம் இல்லாத அளவிற்கு சில்லறை பணவீக்கம் குறைந்திருப்பதும் தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சியில் ஏற்பட்டுள்ள தொய்வு காரணமாகவும் ரெப்போ வட்டி விகிதம் குறைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசர்வ் வங்கி ஆளுநர் தலைமையிலான நிதி கொள்கை குழு இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை கூடி வங்கிகளின் வட்டி விகிதத்தை நிர்ணயிக்கிறது அதன்படி இன்று ஆளுநர் மிஸ்டர் சக்தி காந்ததாஸ் தலைமையில் மும்பையில் நடந்த இந்த கூட்டம் வங்கிகள் பெரும் குறுகிய கால கடனுக்காக ரெப்போ வட்டி விகிதம் பாயிண்ட் டூ ஃபைவ் சதவிகிதம் குறைக்கப்பட்டு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் சதவிகிதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ சதவிகிதமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு ரிசர்வ் பேங்கோட நிதி கொள்கை கூட்டத்தின் போது வட்டி விகிதத்தை குறைக்குமா என்பதுதான் பெரும்பாலு அதுவும் தற்போது அதிக அளவிலான முதலீடுகளை சந்தையில் வரச் செய்து அதன் மூலம் பொருளாதாரத்தை ஊக்குவிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது முதலீடுகள் அதிகரிக்க வேண்டுமெனில் மத்திய வங்கியின் கடன் வட்டி விகிதம் குறைவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமீபத்துல மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள சலுகைகள் நுகர்வை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளன அப்படின்னும் எனவே தற்போது முதலீடுகள் அவசியமாக உள்ளன அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதன் அடிப்படையில் பார்க்கும் போது இது ரிசர்வ் பேங்கோட வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டிய நேரம் அப்படின்னு நிதி ஆயோக் துணைத் தலைவர் மிஸ்டர் ராஜீவ் குமார் தெரிவிச்சிருக்காரு ரிசர்வ் பேங்க் எடுத்த பல்வேறு முயற்சிகளால் பணவீக்கம் குறைவாக இருக்கிறது அப்படின்னோ ஆனால் தற்போது தொழில்துறையில் மந்த நிலை உள்ளது அப்படின்னோ மேலும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள பட்ஜெட்டில் பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருப்பதால் நுகர்வு அதிகரிக்க வாய்ப்புள்ளது இந்த நிலையில் பொருளாதாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்க வேண்டும் இதன் மூலம் மட்டும் நலிவுற்ற தொழில்துறைகளை மீண்டும் புதுப்பிக்க முடியும் ஸோ வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கலாம் எனவே இது மிகச்சரியான நேரம் அப்படிங்கிறதெல்லாம் மிஸ்டர் ராஜீவ் குமார் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை இருபத்தைந்து அடிப்படை புள்ளிகள் குறைக்கலாம் அப்படின்னா அதன் மூலம் முதலீடுகளை ஊக்குவித்து பொருளாதாரத்தை பல புழக்கத்தை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல்வேறு தொழில்துறையின் எந்திரங்கள் இயங்க ஆரம்பிக்கும் முடிவு ரிசர்வ் வங்கியின் கையில் தான் இருக்கிறது என்றும் அவர் தெரிவிச்சிருந்தாரு தொழில்துறையினர் பெரும்பாலும் வட்டி விகிதம் குறைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பில் தான் இருந்தாங்க அதே மாதிரி குறைச்சிருக்கிறது அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல நியூஸ் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு ரிசர்வ் வங்கி நிதி கொள்கை கூட்டம் மும்பையில் ஆளுநர் சக்தி தாஸ் தலைமையில் நடைபெற்ற போது கூட்டத்தில் வங்கிகள் பெரும் குறுகிய கால கடனுக்காக ரெப்போ வட்டி விகிதம் பாயிண்ட் டூ ஃபைவ் சதவிகிதம் குறைக்கப்பட்டு சிக்ஸ் பாயிண்ட் டூ சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டுச்சு ஸோ இது அவங்களுக்கு இன்னுமே ஹாப்பி நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் இதே போன்று ரிவர்ஸ் ரெப்போ வட்டி விகிதம் பாயிண்ட் டூ சதவிகிதம் குறைக்கப்பட்டு ஆறு சதவிகிதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது முன்னதா இது சிக்ஸ் பாயிண்ட் டூ சதவிகிதமாக இருந்தது கவனிக்க வேண்டிய விஷயம் கடந்த அஞ்சு ஆண்டிலே இல்லாத அளவிற்கு சில்லறை பணவீக்கம் குறைந்திருந்தாலும் தொழில்துறை வளர்ச்சி தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சியில் ஏற்பட்டுள்ள தொய்வை சரிசெய்யும் விதமாக விதமாக இந்த வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க ரிசர்வ் பேங்கோட இந்த அறிவிப்பால வா வீடு வாகனங்களுக்கான கடன் வட்டி விகிதம் குறைய வாய்ப்பு உள்ளது ஆனால் இதை வங்கிகள் உடனடியாக அமல்படுத்துமா அப்படிங்கிறது பொருளாதார வல்லுநர்களுக்கு கடன்களுக்கான வட்டி விகிதம் குறையும் என்பது சாதகமான அம்சம் அதே நேரத்தில் பொதுமக்கள் வங்கிகளில் வைத்துள்ள பிக்சட் டெபாசிட்களுக்கான வட்டி விகிதம் குறையும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க சோ இதெல்லாம் தான் நாம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய ரெப்போ ரேட் பத்தின சில முக்கிய இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுங்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தின கருத்து இந்த வீடியோ பத்தின சந்தேகங்கள் இந்த விஷயங்களை பத்தின உங்களுடைய கருத்து எல்லாத்தையுமே கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டடான நியூஸ் முக்கியமான ட்ரேடிங் டேஸில் கால்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறமா உங்களுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஹாவ் அ கிரேட் டே ஒன்ஸ் again நன்றி